தமிழ் விண்டு சேனலை காணும் அத்தனை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இருகரங்கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டுகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இக்காணொலியில் கிளியனூரில் உள்ள காளியம்மண்ணை தரிசனம் செய்யலாம் வாருங்கள் தெய்வ அருள் நிறைந்த ஆற்றல் நிறைந்த புனிதமான கோயில்களில் இதுவும் ஒன்று இயற்கையோடு இணைந்த ஆன்மீக ஆற்றல் உள்ள இக்கிளியூர் காளியம்மனை தரிசித்தால் நாத்திகர்கள் கூட ஆன்மீகத்தை ஏற்று தெய்வத்தை வணங்கி அருள் பெறுவார்கள் அளவற்ற ஆற்றல் நிறைந்த இக்கோயில் கோயிலுக்கு செல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம் பஸ் நிலையத்திலிருந்து பஸ் செல்கிறது டவுன் பஸ் போகிறது மேலும் டூவீலரில் போவது மிகவும் சிறப்பு ஆட்டோவில் செல்லலாம் ஆட்டோ எந்த நேமிடமும் கிடைக்கிறது இக்கோயில் மலைவாழ் மக்களால் பராமரிக்கப்படுகிறது அவர்கள் பூஜை திருவிழாக்கள் போன்றவற்றை செய்து வருகிறார்கள் கிளியூர் சென்ற பிறகு கோயில் அருகே உள்ள புண்ணிய நதியில் நீராடி பிறகு பக்கத்தில் உள்ள ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் நீராட வேண்டும் முதலில் புண்ணிய நதி மிகவும் குளிர்ச்சி புரிந்த சுத்தமான நீர் இதன் அருகே வெந்நீரில் சூடாக வெது வெதுப்பாக இருக்கும் புனிதத்தன்மை வாய்ந்த நீராகும் அதில் தீர்த்தமாட வேண்டும் குளிர் நீரும் வெது நீரும் அருகருகே உள்ள ஒரே ஒரு தளம் இது ஒன்றுதான் எனக்கு தெரிந்து வேறு இருக்கலாம் அது தெரியவில்லை இந்த புண்ணிய தீர்த்தத்தை நீராடிய பிறகு அங்கு உள்ள அம்மனிடம் மனதார வேண்டி நம் குறைகளை கூற வேண்டும் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த நீரை எடுத்து வந்து நம் வீடு வியாபாரம் ஸ்தலம் இவற்றில் தெளித்து பூஜை செய்து வர செல்வம் பெருகும் வியாபாரம் பெருக்கும் இக்கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு என்னான கணவன் மனைவியை அன்பு பெருக செய்யும் திருமண தடை நீக்கும் குழந்தை பாக்கியம் தரும் கோயிலின் விசேஷ சிறப்பு அம்சம் இதுதான் பக்கத்தில் உள்ள சப்த கன்னிமார் கோயிலில் வழிபாடு செய்தால் நம் ஜாதத்தில் உள்ள திருமண தடை தோஷங்களை நீக்கும் நீக்கும் என்று அங்குள்ள நபர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார்கள் இதை கன்னிமாரை வனப்பட்ட பிறகு பக்கத்தில் உள்ள காளியமணி பூஜை செய்து அங்கு மரத்தில் திருமணம் நடக்க வேண்டி திருமணம் ஆகாத நபர்கள் மாங்கல்யத்தை தாலியை அம்மரத்தில் கட்டி வழிபட வேண்டும் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனது அடுத்த வீடியோவில் இரண்டாம் பாகமாக இதே கிளியூர் கோயில் தரிசனத்தை வெளியிடுகிறேன் அனைவரும் பார்த்து ரசிக்கும்படி ரசித்து இறைவன் அருளை பெறும்படி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் பக்தர்கள் அனைவரும் நீங்கள் உங்கள் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் இக்கோயிலுக்கு சென்று இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மன் அருளை பெறுங்கள் இந்த புண்ணிய தீர்த்தத்தை நீங்கள் வீடுகளில் தெளித்து வாருங்கள் வியாபார ஸ்தலங்களில் தெளித்து வாருங்கள் அதன் பிறகு நடக்கும் அற்புதத்தை கண்ணார காணலாம் தெய்வீக சக்தி வாய்ந்த இத்தலத்தை தரிசித்து அம்மன் அருளை பெறுங்கள் நன்றி வணக்கம்